ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ஸோ காட் ஹாவ் அ பிளான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரூ ஆஸ்பிரன்ஸ் ஆர் ஃபால்ஸ் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு டைட்டில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது எதுக்காக வச்சேன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மதில் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு சில டவுட் இருக்குது. அந்த டவுட்டை முதல்ல கிளாரிஃபை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நிறைய வெக்ஸ் இருக்குது, அதாவது இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்ற கவலை இருக்குது, அந்த கவலையும் கிளாரிஃபை பண்ணுறேன். ரெண்டு விஷயத்துக்காக தான் இந்த டைட்டில், ரெண்டு டைட்டில் அதை ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு ஆசைப்பட்றேன் மக்களே. இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கப்பலில் ஒரு 1000 பேர் வந்து பயணிச்சு போயிட்டு இருக்காங்க. அந்த கப்பல் வந்து திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடஞ்சிருச்சு, தண்ணி வந்துருச்சு, நிறையா எல்லாருமே இறந்துட்டாங்க. ஸோ என்டையர் அந்த கப்பலில் இருந்த எல்லாருமே டெஸ்ட்ராய் ஆயிட்டாங்க. அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் பிழைக்கிறார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கடலில் இருந்து அவர் வந்து அந்த இதுலேயே எப்படியோ பண்ணி ட்ராவல் பண்ணி போகிறாரு. போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஐலாண்டு, ஒரு பெரிய தீவில் மாட்டிக்கிறாரு. ஸோ அப்போ அந்த தீவுலேருந்து தண்ணியிலேருந்து அடிச்சுட்டு அவர் வந்து அந்த பீச் மணலில் வந்து தூக்கி எறியப்படுறாரு. அப்போ அவர் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே அந்த கிரகத்துலேயே தூங்கிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அடுத்த நாள் அவர் கண் விழித்து பார்க்கும்போது, ஸோ சுற்றி பார்க்க ஆள் இல்லை, ஸோ எக்கு திசை என்று தெரியவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இடத்துல அவர் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. என்னடா அது, யாருமே இல்லை, எங்கே இருக்கோம், என்ன அப்படின்னு தெரியாமல் அவர் வந்து என்ன பண்ணுறாராம், கத்துறாராம், கடவுளே என்னை காப்பாற்று, எப்படியாச்சும் என்னை காப்பாற்றிரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய கூக்குரலுக்கு கேட்க நாதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவர் கூக்குரல் இட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கடவுள்கிட்ட மன்றாடுறாரு, காப்பாற்று காப்பாற்று, எப்படியாவது இந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, கடவுளுமே அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. உடனே என்ன பண்ணுறாரு, இப்படியே நம்ம கத்திக்கிட்டே இருந்தால் எப்படா வேலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிடக்கிற சின்ன சின்ன இது, அதாவது அட்டை தட்டை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீச்னாலே தெரியும் தென்னை மரம் இருக்கும், ஸோ அந்த மட்டையெல்லாம் எடுத்து ஒரு பெரிய டென்ட் மாதிரி அவர் தங்குறதுக்கு போடுறாரு. அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அங்கே பீச்சில் கிடைக்கிற மீன், அங்கே கிடைக்கிற நண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு அவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த பீச்சில் தனியாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி அந்த தீவில் அவர் தனியாக ஒரு வீடு, அந்த தென்னை மரத்தை வச்சு ஒரு வீடு கட்டுறாரு. அவர் சாப்பாடு ஒரு வாரத்துக்குரிய சாப்பாடு, ரெண்டு வாரத்துக்குரிய சாப்பாடு அப்படின்னு தேடி தேடி சேகரித்து வச்சுறாரு. ஸோ ஒரு நாள் பயங்கரமான ஒரு குளிர் ஆன ஒரு சூழ்நிலை வருது. வெளியே வந்து தீ வச்சு அதில் வந்து அவர் வந்து அந்த குளிரை வந்து தீர்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் சாப்பாட்டுக்கு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு திருப்பி வரும்போது தன்னுடைய குடில் என்டையராக எரியறதை பார்த்து ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறாரு. குடில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ கடவுள்கிட்ட திருப்பி மன்றாட ஆரம்பிக்கிறாரு. கடவுளே என்ன நின்று, நானாக கஷ்டப்பட்டு இந்த தீவுலேருந்து வெளியே கொண்டு போயிடுன்னு சொன்னேன், அதுவும் பண்ண மாட்டேற, நானாச்சும் எப்படியாச்சும் அது இதுன்னு பண்ணி ஒரு பெரிய குடில் அமைச்சேன், அதையும் நீங்கள் வந்து ட்ரஸ்டாகி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எப்படி, இப்படி பண்ணால் எப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுது புரண்டு காலை நைட்டு வரைக்கும் பயங்கரமாக அழுதுருக்கிறாரு. ஸோ அழுதுட்டு அப்படியே டயர்டில் அந்த பீச்சிலே படுத்து தூங்கிட்டாரு. காலையில் கண் விழித்து பார்க்கிறாரு. ஏன்னா நடந்திருக்கும் மக்களே, காலையில் கண் விழித்து பார்க்கும்போது கடவுள் முன்னாடி வந்து நின்றுப்பாரு நினைக்கிறீங்களா? ஸோ அப்படி நினச்சிங்கன்னா அது என்டையராக ராங். ஸோ கடவுள் முன்னாடி வந்து நிற்கலை, ஒரு பெரிய கப்பல் அவரை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கு. உடனே அவர் அந்த கப்பலில் ஏறி அந்த கேப்டன் வந்து இவரை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ போயிட்டுருக்கிற வழியில் இவர் வந்து கேட்குறாரு, எது எப்படி சார் என்னை வந்து நீங்கள் காப்பாற்றுனீங்க, இங்கே நான் இருக்கிறேன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏதாவது சேட்டலைட்டில் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, இந்த இடத்துல ஒரு பெரிய தீ எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அந்த தீயை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம். அப்போ இங்கே தீ எரியுது அப்படின்னா அங்கே வந்து மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றது, மனிதர்கள் பிடிபட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாரான். அப்போ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தீ எரியல அப்படின்னாலே இவர் வந்து இவரால் என்ன பண்ணியிருக்க முடியாது, அந்த தீவில் இருந்து வெளியே வந்திருக்க முடியாது. அப்போ இங்கே பாருங்கள், ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் இல்லாமல் போகிறது அப்படின்னா அதற்கு ஒரு குறிப்பிட்ட காரணமும் ஒரு காரியமும் கண்டிப்பான முறையில் இருக்கும். ஸோ காட் கிவ் அ மோர் ப்ரெஷர் டு யூ, தட்ஸ் நாட் அ ப்ரெஷர். உங்களை புதிய ஒரு உலகத்திற்கு உங்களை எடுத்து செல்ல போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் தான் எடுத்துகிட்டு போவீங்க. கடவுள் அப்படியே கையை பிடிச்சி இந்தடா மணி எந்திரிச்சு போடான்னு சொல்ல மாட்டார், நம்ம தான் எந்திரிச்சு போகணும். நம்ம நாலு அடி நம்ம வச்சா ஒரு அடி ஹெல்ப் வரும். அதான் அங்கே நடந்திருக்கு. அது மாதிரி தான் மக்களே, எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. மார்க் வரல, வேக்கன்சி வரல, அது வரல, இது வரல, ஆனை வரல, பூனை வரல, எல்லாமே வராது, நம்ம தான் வர வைக்கணும். ஸோ தயவு செய்து போராடுங்க, முயற்சி செய்யுங்க, அதுக்கப்புறம் பிரார்த்தனைகள் பண்ணுங்கள். பிரார்த்தனைகள் முயற்சிகள் ஆகாது, முயற்சிக்கு பிரார்த்தனைகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதுதான் உங்களுக்கான அந்த உங்கள் வெக்ஸை வந்து போக்குறது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று இந்த கதையிலேயே ரிலேட் பண்ணி சொல்லிடலாம். நிறைய பேர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சில பல வீடியோ பார்த்துருப்பாங்க போல், 14 மணி நேரம் படிக்கிறாங்க சார், 16 மணி நேரம் படிக்கிறாங்க, 18 மணி நேரம் படிக்கிறாங்க, நைட்டு வந்து 4 மணி 3 மணி வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க. நைட்டு 3 மணி வரைக்கும் நீங்கள் படித்தீங்கன்னா உடம்பு நிலைகள் ரொம்ப ரொம்ப கெட்டு ஒஸ்ட்டாக போயிடும். அப்போ 1 மாதம் படிச்சுட்டு 3 மாதம் நம்ம என்ன பண்ணும், பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நிலைமைக்கு போயிடும். அதெல்லாம் தேவையில்லையா. நல்லா படிக்கிறவன் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டே படித்து பியூ ஆனவெல்லாம் இருக்கான், அவனால் 12 மணி நேரம் படிச்சுட்டு இருந்திருப்பானா,
சலிப்பான முறையில் கிடையாது. நான் 4 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னாலும் அந்த 4 மணி நேரம் படிப்பை பற்றிய சிந்தனையோடு படிப்பவன் தான் மாணவன் சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி 2 மணி நேரம் தான் படிக்கிறேன், அந்த 2 மணி நேரம் எனக்கு படிப்பை தவிர வேறு எந்த சிந்தனையும் வரலாம், நான் முழு மனதோடு நான் படித்தேன் அப்படின்னா அவன் தான் மாணவன். புரியுதா? 2 மணி நேரம் கொஞ்ச நேரம் வந்து ஷேர் சாட் பார்க்குறது, கொஞ்சம் நேரம் வந்து இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன், கொஞ்சம் நேரம் வாட்ஸ்அப் நோண்டுவேன், சில நேரம் கடலைகளை போடுவேன், சில நேரம் வந்து சாட்டுகளை போடுவேன் அப்படின்னு இருந்தால் அது வந்து சரிப்பட்டு வராது. ஸோ படிக்கிற டைம் 2 மணி நேரமாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் நோண்டுங்க, ஃபேஸ்புக் போங்க, இல்லை சுற்றி பாருங்கள், என்ன வேணாலும் போடுங்க, தப்பே கிடையாது. இல்லை நான் 4 மணி நேரம் படிக்கிறேன், ஒரு 4 மணி நேரம் படிக்கிறேன், 2 மணி நேரம் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வரேன், ஊர் எங்கேயாவது சுற்றிட்டு வரேன் அப்படின்னா அது தப்பு கிடையாது. நான் 2 மணி நேரம் தான் வந்து படிப்பேன், 4 மணி நேரம் ஊர் சுற்றுவேன் இருக்கக்கூடாது, சரியா? 4 மணி நேரம் நம்ம நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் படலாம், அதுக்குன்னு எந்த நேரமும் படிப்பு 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 படிப்புன்னு இருக்கக்கூடாது, சரியா? இதுதான் மேட்ரு. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து எக்ஸைட்டட் ஆகி மற்றவங்க பண்ணுறதுக்காக நம்ம வந்து பண்ணக்கூடாது. நமக்கு என்ன வரும், நம்ம உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுட்டு எல்லாமே வந்து சால்வ் செய்யுங்க, ஓகே? அதே மாதிரி இன்றைக்கி ஈவினிங் முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு டுமில் டுமில் இருக்கும். ஸோ ஈவினிங் முக்கியமான ஃபங்க்ஷன். இன்றைக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட சிஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட்டு. ஸோ போகிறேன்னா சிறப்பு அடிச்சிருவாங்க. Astro underscore money என்ற ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டடா, பை பை.